நறுக்கின காளானையும் முட்டைக்கோசையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அது கூட கூட்டு பொருள் சேர்க்க போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, மைதா மாவு 4 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இதெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணியில வச்சு நம்ம ஓரளவு நெருக்கி பிணைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பதம் வரும்போது இன்னும் கொஞ்சம் லைட்டா தண்ணி அடிச்சுன்னா நல்லா உங்களுக்கு அந்த வடை பதத்து கிடைக்கும். அவ்வளவுதான், பாதி வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப பிணைஞ்சு வச்சத சின்ன சின்ன வடையா எடுத்து எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு தக்காளி பழத்தை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த அடுப்பில் ஒரு வடச்சடியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் 3 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக வெட்டி அதில் போட்டு வதக்க ஆரம்பிக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு வதக்கு வதக்கிட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கலந்து இதோட சேர்த்து விட்டுக்கலாம். லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம பிச்சு போட்ட காளான் பக்கோடாவை இதில் சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான்டா. இப்போ இதை சுட சுட ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பொடிப்பொடியாக வெட்டின வெங்காயம், பொடிப்பொடியாக வெட்டின மல்லி இலை, மிளகுத்தூள் இல்லாட்டி சாட் மசாலா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு அது கூட முக்கியமாக சோளப்பூரி மேலாவில் தூங்கினா இந்த எல்லா டேஸ்ட்டும் கலந்து வேறு லெவலில் இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.